ரைட்டா திரும்பிக்கோங்க பேஜ் தெரியுது ஆ ரைட் ஓகே ஐபாட்ல கொரோனா தொற்று காலத்தில் வந்து டாஸ்மாக் பணியாளர்கள் வந்து தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் பணியாற்ற வேண்டும் என்ற கட்டளையை விட்டதன் அடிப்படையில் வந்து அனைத்து பணியாளர்களும் இன்றைய தினம் தன்னுடைய உயிரையும் மதிக்காமல் குடும்பத்தையும் மதிக்காமல் பணியாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த தருவாயில் வந்து இந்த கொரோனா என்னும் கொடிய நோயினால் டாஸ்மாக் பணியாளர்கள் இதுவரை ஒரு 4-5 பணியாளர்கள் வந்து உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் உயிரிழக்கப்பட்ட பணியாளர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும். உயிரிழக்கப்பட்ட பணியாளர்களுடைய குடும்பத்திற்கு வாரிசு கல்வித் தகுதியின் அடிப்படையில் வாரிசு ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும். தற்போது வந்து டாஸ்மாக் பணியாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து கொரோனா தொற்றினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இப்போது தற்சமயம் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு டாஸ்மாக் நிர்வாகம் இதனுடைய செலவுகள் அனைத்துமே நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். டாஸ்மாகுடைய பணி நேரத்தை வந்து 10 மணி முதல் மாலை 5 மணி வரையாக மாற்றி அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூட்டுக்குழு சார்பாக எல்லா சங்கங்களும் இணைந்து கோரிக்கைகள் உள்ளடக்கிய ஒரு அட்டையை அணிந்து சட்டையோடு அட்டைகளை அணிந்து இன்றைய தினம் போராடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் 28/7 முதல் 3/8 வரை ஒரு வார காலத்திற்கு எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கத்திற்கும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் சென்றடைவதற்காக ஒரு கோரிக்கையை நிர்வாகத்திற்கு எடுத்து செல்வதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போய் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நிர்வாகத்திற்கு போய் சேர்ந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பது நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம்.